விவசாயத்தை பாதுகாக்கணும்னா 100 நாள் வேலையை இழுத்து மூடணும் அப்படிங்கிற ரீதியில் சீமானவர்கள் பேசியிருப்பதாக செய்திகளை நான் பார்த்தேன். இன்றைக்கி விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு உட்பட்டிருக்காங்க. அதே மாதிரி விவசாயமும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது. அது வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கான காரணம் 100 நாள் வேலையா? அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவதுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்றைக்கி விவசாயிகள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக டெல்லி எல்லைகளில் 11வது மாதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 100 நாள் வேலை தான் பிரதானமான பிரச்சனைனா, அந்த போராட்டத்தில் கோரிக்கை பட்டியலில் முதல் கோரிக்கையாக 100 நாள் வேலையை ரத்து பண்ணுங்கிற கோரிக்கை வந்திருக்கணும். முதல் கோரிக்கையாகவும் வரல, கடைசி கோரிக்கையாகவும் வரல, அவங்க கோரிக்கை பட்டியலில் அது இடம்பெறவே இல்லை. அப்போ விவசாயிகளை பற்றி, விவசாயத்தை பற்றி உண்மையிலேயே சீமானவர்கள் கவலைப்படுபவராக இருந்தால், இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் அதை வந்து கேள்வி கேட்கணும், அதை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிற்க வைக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு விவசாய தொழிலாளிகளுக்கான கூலி வந்து அவருடைய கண்ணை உறுத்துகிறதுங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. 100 நாள் வேலை ஒன்றும் சும்மா வந்துடல. கிராமப்புற பொருளாதாரம் கடுமையாக தகர்ந்து நிற்கிற நிலைமையில் யூபிஏ அரசாங்கத்திடம் இடதுசாரிகள் தான் போராடி இதை கொண்டு வந்தார்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரு வருஷத்தில் 100 நாள் கண்டிப்பாக கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை கிடைக்கும், குறைந்தபட்ச கூலி கிடைக்கும் என்று வருகிற ஒரு விஷயம் எந்த விதத்தில் தவறானது என்பதற்கு சீமான் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை தலங்களுக்கு ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பல முறை நாங்கள் எல்லாருமே போயிருக்கோம். இந்த 200 நாளாக வேலை நாட்களை அதிகரிக்கணும், 600 ரூபாயாக கூலி உயர்த்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து இப்போ சமீபத்தில் கூட மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அமைப்புகள் நடத்தி இருக்கு. தஞ்சாவூரில் நடந்ததில் நானே கலந்துக்கிட்டேன். 1500 பெண்கள் இதில் வந்து திரட்டப்பட்டு வந்தார்கள்ங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சீமான் அவர்கள் எத்தனை வேலைத்தலங்களுக்கு போயிருக்காருன்னு தெரில. கொள்கை அளவில் சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் போது சிக்கல்கள் வந்தால் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு தான் முயற்சி பண்ணணும். இப்போ நாங்களே கூட அதிமுக அரசு இருந்தபோது 100 நாள் வேலை திட்டத்தில் 4000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வச்சோம். குற்றச்சாட்டை வச்சா என்ன அர்த்தம்னா, இதை சரி செய்ய வேண்டும்ங்கிறது தான் அர்த்தம். ஒரே அடியாக திட்டத்தை ஊற்றி மூடணுங்கிறது எப்படி பொருத்தமான விஷயமா இருக்க முடியும்? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துகிற கதையாக நடைமுறைப்படுத்தும் போது எங்க சிக்கல்கள் வருகிறது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக மூடுவது என்பது சரியான பொருத்தமான விஷயம் அல்ல. இப்போ இதில் ஈடுபடக்கூடிய விவசாய தொழிலாளிகள் தமிழர்களா இல்லையா? 100 நாள் வேலையில் 85% தொழிலாளிகள் பெண்கள் தான். அப்போ சீமானவர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தில் பெண்கள் வந்து தமிழர்களாக பார்க்கப்படவில்லையா? நாங்கள் வந்து எந்த சாதி, எந்த மதம், எந்த இனமாக இருந்தாலும் உழைப்பாளிகள்னா போராட்டம் நடத்தினா அதற்கு ஆதரவு கொடுக்குற வேலையைத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இவர் பேசுகிற தமிழ் தேசியத்தில் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கும் இடமில்லை, பெண்களுக்கும் இடமில்லை என்று சொன்னால் அது எந்த விதமான தமிழ், எந்த விதமான தேசியம்ங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியலை. அதனால் அவர் பேசியது எந்த விதத்திலும் பொருத்தமில்லைங்கிறத வலுவாக தமிழகத்தில் விவசாய தொழிலாளிகள் சார்பாக, ஜனநாயக மாதர் இயக்கத்தின் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலுவாக சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நாம் தமிழர் கட்சியை யாராவது விமர்சனம் செய்தால், இப்போ மீத்தேன் எதிர்ப்பு குழுவினுடைய தலைவர் ஜெயராமன் அவர்கள் எங்கேயோ விமர்சனம் பண்ணி பேசினாருங்கிறதுனால அவருக்கு எதிராக அவதூறுகள், ஆபாச வார்த்தைகள், அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பேசுவது, கொலை மிரட்டல் விடுப்பது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இது எனக்கு நடந்தாலும் நடக்கும், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். சீமான் ஒரு கருத்தை முன்வைத்தார், பதிலுக்கு நாங்கள் ஒரு கருத்தை வைக்கிறோம். இதுக்கும் மேலே சீமான் அவர்களோ நாம் தமிழர் இயக்கமோ சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் கருத்தால் மோத வேண்டுமே தவிர, அடுத்த கட்டம் இப்படி மிரட்டுகிற அந்த இதுக்கு வரக்கூடாது. வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம்ங்கிறது வேற விஷயம். ஆனால் அரசியல்ல, கருத்தியல் தளத்தில் வாதங்கள் மோத வேண்டும். அதுதான் ஒரு நேர்மையான வாத பிரதிவாதமாக அமையும். நாம் தமிழர் உறுப்பினர்களுக்கு சீமான் அவர்கள் இதையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பார் என நான் எதிர்பார்க்கிறேன்.